ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி நிச்சயம். நம்ம சேனலில் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஒரு அஞ்சஞ்சு சம்ஸாக பார்த்துட்டு வரோம். ஃபஸ்ட்டு வீடியோ போட்டாச்சு, நீங்கள் இன்னும் அதை பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சுருக்குகால கணக்கு வந்து பார்க்க போகிறோம். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் வந்து கேட்ட கொஸ்டின்ஸ். நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து அந்த மாடல் வச்சு போட்டுடலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 2+√3 எனில் எக்ஸ் ப்ளஸ் 1/எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டு நமக்கு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸ் வந்து 2+√3 அப்படின்னு சொல்லி தெரியும். 1/எக்ஸ் அப்படின்னா 1/2+√3. இப்போ இதையும் இதையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2+√3 ப்ளஸ் 1/2+√3. இந்த மாதிரி நமக்கு பகுதியில் 2+√3 விகிதமுறி என்ன வந்துச்சு அப்படின்னா, இதை நம்ம முழு என்ன மாத்திரைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பரை வந்து அதாவது இந்த 1/எக்ஸை வந்து பகுதியில் நமக்கு என்ன இருக்கு, 2+√3 இருக்கா, அதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2-√3 சொல்லி மேலையும் கீழையும் நம்ம பெருக்கணும். அப்போனா அதோட மதிப்பு வந்து மாறாது. இந்த மாதிரி நம்ம வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி விகிதமுறை என் கொடுத்தாங்கன்னா அந்த பகுதியில் இருக்க நம்பருக்கு வந்து இந்த சிம்பிளை மட்டும் மாற்றி எழுதணும். ஏன் அப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, இந்த கீழே இருக்க பகுதியை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, a+b a-bன்னு இருக்குது. நமக்கு ஃபார்முலா என்னது, a²-b² ஃபார்முலா என்னது, a+b × a-b. ஸோ அந்த மாதிரி இருக்கனால நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 2-√3 1 × 2-√3 2-√3 பை இந்த 2² அதுலாமல், ஏன்னா ஏங்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2² இங்கே என்ன இருக்குது, மைனஸ் பிங்கிற இடத்துல என்ன இருக்குது, √3 இருக்குது. அப்போ √3² இப்போ இதை வந்து 2-√3 பை 2² எவ்வளோ, 4. √3 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும், √2² கேன்சல் ஆயிரும், பை 3 -3 வரும். இப்போ 4ல 3 போச்சுன்னா என்னது, 1. அப்போ 1/எக்ஸோட வேல்யூ என்னது, 2-√3. இப்போ 1/எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 1/எக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ் வந்து 2+√3 ப்ளஸ் 1/எக்ஸ். அப்போ ப்ளஸ் போட்டு 1/எக்ஸ்க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2-√3 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ப்ளஸ் √3-√3 0 ஆயிரும். 2 கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது, 4 வந்து ஆன்சராக வருது. ஸோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பி, 4 தான் வந்து ஆன்சர். இந்த மாதிரி விகிதமுறை என் கேட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பகுதியில் இருக்க நம்பரை வந்து மைனஸ் போட்டு இப்படி பெருக்கி நம்ம மூணு வரணும். இவ்வளோ ஸ்டெப் செஞ்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னாலே, அதாவது 2+√3 கொடுத்து ப்ளஸ் 1/எக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாலே நீங்கள் இவ்வளோ இது போட தேவையில்லை. என்ன இருக்குது, 2 இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணிடணும், ப்ளஸ் 2 ஆட் பண்ணி எழுதிடணும், அவ்வளோதான். போடாமல் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு மட்டும் நம்ம அப்படி எழுதிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். செகண்ட் கொஸ்டின், மதிப்பு காண்கன்னு சொல்லி 256 × 16 × 16 × 16 வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே இருக்க நம்பர் வந்து நமக்கு சேமாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம a·m × a·n சொல்லி போட்டு a·m+n சொல்லி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுடலாம். நமக்கு கீழே இருக்க ரெண்டு நம்பர்ஸும் வேறு வேறையாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஒரே நம்பராக கொண்டு வரணும். கொண்டு வரக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 16 அப்படின்னா அது என்னது, 4² தானே 16, அதை வந்து 0.18 சொல்லி போட்டிருக்கோம். இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இப்போ இந்த 256 நம்ம 4 எந்த அடுக்கு வர்ற மாதிரி போடணும், ஏன்னா நமக்கு 4 தான் இங்கே வரணும், அப்போ தான் 2 நமக்கு காமனாக வரும். ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன வரும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ 256 வந்து 4 எத்தனை, இப்போ 4 16, 16 64, 64 256. இப்போ 4 வந்து 256, 4 வந்து 256. ஸோ இதுக்கு வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. இப்போ இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 16 × 4 எவ்வளோ, 64. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் வந்து நமக்கு 2 ஸ்தானம் தள்ளி இருக்குது. அப்போ 0.64 சொல்லிட்டு வரும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18² 36, புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்குது. அப்போ இங்கேயும் வந்துட்டு நமக்கு 0.36 வரும்.
இந்த 64-ஐயும் 36-ஐயும் இப்ப கூட்டலாம். ஏனா a பவர் m into a பவர் n இந்த ஃபார்முலாக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்ப இது வந்து நம்ம a பவர் m plus n அதாவது 0.64 plus 0.36 னு சொல்லிட்டு வந்துரும். இப்ப இத கூட்டணும் அப்படினா 64 10 மிச்சம் 1 10 நமக்கு இங்க ரெண்டு ஸ்தானம் இங்க ரெண்டு ஸ்தானம் சோ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது நமக்கு 1 னு சொல்லி கிடைச்சிரும். அப்ப 4 பவர் 1 அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 4 தான் வந்து ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கத ஃபஸ்ட்டு ஒரே டேர்ம் வந்து கீழே வர்ற மாதிரி கொண்டு வரணும். ஏன்னா இந்த ஃபார்முலா படி நம்ம கொண்டு வரக்காக அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். இங்கே வந்து புள்ளிக்கப்புறம் ரெண்டு ஸ்தானம் இருக்கனால மல்டிப்ளை பண்ணிவிட்டு புள்ளிக்கப்புறம் ரெண்டு ஸ்தானம் வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து இந்த ஃபார்முலா கொண்டு வந்த பிறகு ஆட் பண்ணி எழுதிட்டோம். ஒரு நம்பருக்கு மேல அடுக்கில் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த நம்பர் தான் வந்து ஆன்சரா வரும். அடுத்து மதிப்பு காண்கன்னு சொல்லி நமக்கு 1/√9 மைனஸ் √8 மைனஸ் 1/√8 மைனஸ் √7 பிளஸ் 1/√7 மைனஸ் √6 மைனஸ் 1/√6 மைனஸ் √5 பிளஸ் 1/√5 மைனஸ் √4 கொஸ்டினை பார்க்கவே வந்து நமக்கு பெருசா அப்படி தலை சுத்துற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே சிம்பிளா ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் வந்து நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்ப இந்த மாதிரி விகிதமுறு எண் இருந்தாலே நான் ஃபர்ஸ்ட் கணக்குல என்ன சொன்னேன், கொடுத்துருக்க சிம்பிளை வந்து √9 மைனஸ் √8 இருந்துச்சுன்னா இன்ட்டு பண்ணணும். அப்ப √9 பிளஸ் √8 பை √9 பிளஸ் √8 வரும். அப்ப இந்த மாதிரி வரும்போது ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பின்னு இருக்கு. ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு சொன்னால் அப்போ என்ன வரும், √9 பிளஸ் √8 பை இது ரெண்டையும் வந்து ஸ்கொயர் பண்ணும்போது √9 த ஹோல் ஸ்கொயர் இருக்கும். அப்போ இது வந்து 9 இது வந்து 8. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, √9 பிளஸ் √8. ஏன்னா 9 8 மைனஸ் பண்ணனா 1 தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன எழுதணும், இந்த இருக்கத மாற்றி எழுத போகிறோம். அப்போ √9 பிளஸ் √8. அப்ப இதுக்கு எப்படி வரும், மைனஸ் போட்டு √8 பிளஸ் √7 அடுத்து என்ன வரும், பிளஸ் √7 பிளஸ் √6. இந்த மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் ஹோலா தான் இந்த மைனஸ் வரும். அது மாதிரி தான் மைனஸ் வர்றப்ப நம்ம போடணும். இங்க மைனஸ் √6 பிளஸ் √5 பிளஸ் √5 பிளஸ் √4. இப்போ மைனஸ் வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போடும்போது √9 பிளஸ் √8 இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி தப்பாக போட்டுருவோம். ஸோ அதை வந்து கவனமாக போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மைனஸ் அப்படிங்கிறது இந்த ஹோல் நம்பருக்குமே வந்துட்டு நமக்கு வரக்கூடியது. இப்போ மைனஸ் √8 பிளஸ் மைனஸ் மைனஸ் √7 பிளஸ் √7 பிளஸ் √6 மைனஸ் √6 மைனஸ் √5 பிளஸ் √5 பிளஸ் √4. இப்போ √9 வந்து நம்பர் வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. ஸோ √9 அப்படியே எழுதிக்கலாம். பிளஸ் √8 மைனஸ் √8 கேன்சல் ஆயிரும். மைனஸ் √7 பிளஸ் √7 கேன்சல் ஆயிரும். பிளஸ் √6 மைனஸ் √6 கேன்சல் ஆயிரும். மைனஸ் √5 பிளஸ் √5 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் நமக்கு இருக்கிறது √4. இப்போ 9 வந்து ரூட்ல எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 3 வரும். 4 வந்து ரூட்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா 2 வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 5. இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். இன்னைக்கு வந்து நம்ம 3 கணக்கு வந்து பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய கணக்குகள் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.